ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு கிளீனிங் டிப்ஸ் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட வீட்டை நம்ம டீக்ளட்டர் பண்ண போகிறோம், நம்ம வீட்டில் ஒரு டீப் கிளீனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த டைமில் நம்மளோட வேலைகளை ஈஸியாக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும்போதோ இந்த வீடியோவில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நம்ம என்ன தான் ரெகுலர் பேசிஸில் கிளீனிங் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலும், டீக்ளட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பீரியடில் டிஸ்போஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பேர் வந்து 3 months once இல்லை 6 months once இல்லையா இயர்லி ஒன்ஸ் வந்து வீட்டில் என்னெல்லாம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த டீக்ளட்டர் அப்படின்றத நீங்கள் ஒரு 3 months once 6 months once பண்ணாமல் ரொம்ப ஷார்ட்டான பீரியடில் வச்சுக்கோங்க. ஒரு மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம், உங்களால் முடிஞ்சுனா வீக்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட கிளீனிங் வேலைகள் வந்து கிராஜுவலாக கம்மியாகிட்டே வரும். ஏன்னா வீட்டில் நிறைய திங்ஸ் இருக்கு தான் நம்மளோட கிளீனிங் வேலைகள் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நமக்கு தேவையான திங்ஸை மட்டும் வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளோட கிளீனிங் வேலைகள் வந்து கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டீக்ளட்டர் வேலை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த டைமில் ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வார்ட்ரூப்பில் வந்து நீங்கள் தேவையில்லாத ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து டிஸ்போஸ் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு யாருக்காவது டொனேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த டைமில் அந்த தேவையில்லாத ட்ரெஸ்ஸை எடுத்து பேக் பண்ணி அதை டொனேட் பண்ணுற வேலையோ இல்லை டிஸ்போஸ் பண்ணுற வேலையோ மட்டும் பாருங்கள். அந்த வார்ட்ரூப்பை திருப்பி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறது, உள்ள கிளீனிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் இருக்கிறத எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ரெண்டு வேலைகளுமே வந்து அஃபெக்ட் ஆகும். நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும்னு நினச்சி எடுக்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ரெண்டாக மிஸ் பண்ணிடுவீங்க. அதே நேரம் டீக்ளட்டரும் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கபோர்டை ஆர்கனைஸ் பண்ணி நீட் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட அந்த வேலை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் எப்போவுமே டீக்ளட்டர் பண்ணும்போது அந்த வேலை மட்டும் பண்ணுங்கள், அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணுற வேலையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது உங்களோட அந்த டீக்ளட்டர் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்காது. அடுத்ததாக டீக்ளட்டர் பண்ணுற வேலையில் நம்ம பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டை டீக்ளட்டர் பண்ண போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோன்னா, உடனே என்ன பண்ணுவோன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸில் இருந்தும் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வெளியில் எடுக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் எல்லா ரூம்ஸ்லேயும் எல்லா ஏரியாலேயும் இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் களைச்சி போட்டிங்கன்னா, திருப்பி நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாயிடும். ஸோ அதனால் வீட்டோட ஏதாவது ஒரு ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, வீட்டோட ஒரு சின்ன ஏரியாவிலேருந்து உங்களோட டீக்ளட்டர் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த இடத்த நீட்டாக முடிச்சிருவீங்க, அங்கே எது உங்களுக்கு தேவையில்லாத திங்ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைம் கிடைக்கும்போது அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீக்ளட்டர் பண்ணும்போது ஒரே டைமில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் க்ளீனிங் பண்ணுற வேலைகளை செய்யாதீங்க, பொறுமையாக ஒவ்வொரு இடமா செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும்போது நீங்களும் டயர்டாக மாட்டீங்க, உங்களோட வேலையும் ரொம்ப ஈஸியாகிடும். அடுத்ததாக நம்ம டீக்ளட்டர் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டர் பண்ணுற அன்னைக்கே வீட்டில் மற்ற வேலைகளையும் ஜாஸ்தியாக இழுத்து வச்சுக்கிறது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நமக்கு ஜென்ரலாகவே சமையல் வேலைகள் அப்படின்றது ஒரு சில வீட்டில் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சில வீட்டில் கம்மியாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க வீட்டையே எடுத்துக்கிறேன். இப்போ 3 நேரமும் நீங்கள் சமைக்கிற மாதிரியான வீடாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி டீக்ளட்டர் வேலைகள் பண்ணும்போது உங்களோட சமையல் வேலைகளை ரொம்ப சுருக்கமாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அன்னைக்கு சமையல் வேலை ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரியான ரெசிபீஸ் வந்து முதல் நாளே யோசித்து அதுக்கான விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் உங்களோட டீக்ளட்டரிங் வேலைகளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் சமையலுக்குன்னு நீங்கள் நிறைய டைம் எடுத்துக்க தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபீஸ் வந்து நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதை முடிச்சுட்டு
ஃப்ரீயாக உங்களோட டீக்ளட்டரிங் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் சமையல் வேலை இருக்கும், வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கான ஒரு வேலை இருக்கும், பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கள பார்த்துக்கணும், இல்லை உங்களை நீங்களே பார்த்துக்கிறதுக்கான டைமும் இல்லாமல் தேவையில்லாத திங்ஸை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதிலே வந்து உங்களுக்கு டைம் ஃபுல்லாக போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி டீக்ளட்டரிங் வேலைகள்லாம் பண்ணும்போது உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேலைகளை சுருக்கமாக பண்ணுற மாதிரி ஈஸியாக்குற மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட அந்த டீக்ளட்டரிங் வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீக்ளட்டர் பண்ணும்போது நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து வச்சுருவோம். அதை வச்சதுக்கப்புறமா வீட்டிலேருந்து வெளியே டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு மனசே வராது. அந்த பொருள் நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ ஆனால் வீட்டில் வச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் வச்சுருப்போம், இது வந்து நான் ஃபஸ்ட்டு சேலரியில் வாங்கினது, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு ஆசைப்பட்டு வாங்கினது, இந்த மாதிரி பொருள்லாம் இப்போ கிடைக்காது இப்படின்னு சொல்லி சொல்லியே நம்ம வந்து வருஷக்கணக்கில் அந்த பொருளை வச்சுக்கிட்டே இருப்போம். அது வந்து வீட்டில் தேவையில்லாத ஒரு இடத்த பிடிச்சிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ பணம் போட்டு வாங்கினமே, இது இப்போ யூஸ் பண்ண முடியாத நிலமையில் இருக்கே அப்படின்னு நினச்சி சில நேரம் ஃபீல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக அது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துடலாம். அப்படி இல்லை அதை டொனேட் பண்ணிடலாம், இல்லை அந்த பொருளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக அதே மாதிரி ஒரு புது பொருள் வாங்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் விட்டுட்டு அந்த யூஸ் பண்ணாத பொருளை வீட்டில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. நம்மளோட கிளீனிங் வேலைகளை தான் ஜாஸ்தி பண்ணும், ப்ளஸ் நம்மளோட வீட்டில் தேவையில்லாத ஒரு இடத்தையும் ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுறது உங்களோட டீக்ளட்டரிங் வேலைகளை இன்னும் ஈஸியாக்கிறோம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.